80% மனிதர்களை கொல்லுவேன்னு சொல்லி இருக்கான் அந்த உதவாக்கர் ஸ்டாலின். இந்த வைரமுத்துன்னு இருக்கான்ல அவன் சனாதன தர்மத்தை மலேரியா டெங்கு கொரோனா போல ஒழிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொசுவை வந்து மருந்து அடிச்சா சாகும். அப்போ 80% மக்களை கொல்லுவேன்னு சொன்ன, இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இன்னும் கைது பண்ணாத இவர்கள், நான் சொல்றேன், தே ஆர் அன்ஃபிட் டு வேர் யூனிஃபார்ம். ஏன்னா என்ன பண்ணியிருக்கணும், நேர்மையான சர்க்கார்ட்ட சம்பளம் வாங்குற போலீஸா இருந்தா 24 மணி நேரத்துல அந்த கிரிமினல் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கணும். பண்ணல. இன்னைக்கு என்ன பிடிக்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன? அதாவது ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். இதுக்கு உடனே இந்த வைரமுத்துன்னு இருக்கான்ல, பேர் என்ன? விக்டர் ஜேம்ஸா அவன் பேரு. அவன் மீ டூ சின்மை கேஸ்ல இன்னும் கைது பண்ணாதவர்கள் இவர்கள். மீ டூ சார்ஜ்ல நீங்க, நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன், திரு எம்ஜே அக்பர் மீட்டு குற்றச்சாட்டு குற்றஞ்சாட்டப்பட்டார். அப்போ உடனே என்ன பண்ணார், அவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார். ஒரு கால் வைரமுத்து எங்கிட்ட பதவி இல்லைன்னா முழங்கயர் இல்லை வெக்கங்கட்டவன், மானத்தை உதுத்து புட்டு இருக்கிறவன் வைரமுத்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமானவன் கிடையாது. ஆனால் அவனை கைது பண்ண இவர்கள் யாருக்கும், ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் இஸ் தேர் கோர்ட்டில், நீ ஆண்டாள் நாச்சியாரை பேசினது தப்புன்னு தீர்ப்பு இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் கைது பண்ண தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். திராவிட இயக்கங்களே இல்லாமல் அழித்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். We may even change the uniform color. அன்னைக்கு ஏன்னா யூனிஃபார்ம் கலர் அரசாங்கம் வைக்கிறது தானே, காவி தான் காவல்துறையின் இருக்கு யூனிஃபார்ம்னு அன்னைக்கு சொன்னா அரசாங்கம் சொன்னது. நான் இப்ப பேசல, எப்ப பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வருதோ அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அதுதான். நீங்க அந்த வைரமுத்து என்ன சொல்லியிருக்கான், உண்மைகளை பொய்யாக, அதாவது பொய்களை உண்மையாக பேசுகின்ற ஒரு தீயவர் கூட்டம் தான் திராவிட இயக்கம். அதுல இந்த வைரமுத்து சொல்லியிருக்கான், வள்ளுவர் சொன்னதை தானே சொல்லியிருக்காருன்னு. இவனுக்கு வள்ளுவரையும் தெரியல, பகவத்கீதையும் தெரியல. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதோட நிறுத்திக்கிறான். அடுத்து என்ன சொல்லியிருக்கார், சிறப்பொவ்வா செய் தொழில் வேற்றுமையான், அந்த சிறப்பு எதுல இல்ல, செய்யும் தொழிலில் இல்லை. கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, நீ என்னைக்காவது படிச்சிருந்தா தானேடா, மகாபாரதத்தை படிச்சிருந்தான்னா அந்த வீணன் வைரமுத்து இப்படி எல்லாம் அசிங்கமா பேச மாட்டான். அவன் என்ன சொல்றான், கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாதுர்மன்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எப்படி அது எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குண கர்ம விபாகசகா, குண குவாலிபிகேஷன் கர்மா ஜாப், பிறப்பு எங்கடா வந்தது, மானங்கட்டவனுங்களா. அதுக்கப்புறம் வள்ளுவர் சொல்றார், அவர் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்கார், 4 வர்ணமும் பேசியிருக்கார் அவர் வள்ளுவர், அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர். ஆகவே 4 வர்ணத்தையும் வள்ளுவர் பேசினது தெரியாத முட்டா பசங்க வள்ளுவரை கொண்டாந்து நிறுத்தானுங்க. வள்ளுவர் சனாதனி, பகவத்கீதையில சொன்னதைத்தான் வள்ளுவர் பேசியிருக்கார். ஆகவே இப்படி மக்களிடையே கால்வெல் என்கின்ற ஒரு ஐரிஷ் பிஷப் ஆங்கிலேயன், அவன் வந்த பிறகு மதம் மாற்றுவதற்காக பல பொய்யான விஷயங்களை கடைபிடித்தார்கள். இதை ஹெச் ராஜா சொல்லல, நிக்கோலஸ் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஆத்தர்
தி காஸ்ட் ஆஃப் மைண்ட்னு ஒரு புக் இருக்கா, படிச்ச தொலை நீ ஒரு பயிலும் திரவிடியன் ஸ்டாக் படிச்சமா இல்ல. அதுல அவர் சொல்றாரு இந்த பாதிரியார்கள் எல்லாம் கிராமங்களில் மதம் மாற்ற போகிறாங்க. அப்போ மதம் மாற்ற போகிறது கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாமியை கேட்டு முடிவு பண்ணுறோம். அதனால வித் தி டெலிபரேட் இன்டென்ஷன் ஆஃப் டினிகிரேட்டிங் பிராமின்ஸ், அவங்களோட இமேஜை உடைக்கணும்னு சொல்லி இந்த ஈவேரா நீதி கட்சி இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ராக்களை வச்சுக்கிண்டு பிராமணர்களை தூற்றினார்கள். அதை தவிர இவன் என்ன பண்ணியிருக்கான், ராஜாராம் மோகன் ராய் விதவை மறுமணம் கொண்டு வந்தவர், விவேகானந்தர் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் சொன்னவர், அப்படிலாம் ஈவேரா இருந்தானா? யார்த்த கதை குத்துறீங்க, தமிழனை 180 ஆண்டு முட்டாளாக்கி வச்சு அவன்கிட்ட திருப்பி திருப்பி பொய்ய சொல்லி ஒரு தவறான சித்தாந்தம் 180 ஆண்டுகளாக கால்வலும் தீய போப்பும் வந்த அண்ணிலிருந்து உலவி கொண்டு இருக்கிறது, அதை மாற்றுகின்றவரை பாரதிய ஜனதா கட்சி ஓயாது. இந்த தடை கற்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. என்ன பண்ணிடுவாங்க, தூக்குல போட்டு விடுவாங்களா? ஏன்னா அவனுக்கு அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பேசுறதுக்கு ரைட் இருக்கு. அவன் பேசிக்கிட்டே இருப்பான் டெய்லி, எத்தனை நாள் ஆனாலும் பேசுவேம்மா, கையை கட்டின்னு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்றது, நெக்ஸ்ட் மந்த் 1st சம்பளம் வரணும். ஆனா இப்ப இனப்படுகொலைன்னு சொல்லி நீங்க தவறா பதிவு பண்ணதா சொல்லி ஐடி விங்கோடைய அகில இந்திய தலைவர் அத்தாரிட்டியா சார், வாட் இஸ் தி மீனிங், மலேரியா கொசு போல டெங்கு கொசு திராவிடம் என்பது சித்தாந்தம், இது மனிதர்கள், இது மனிதர்கள் சார், கொசுவை போல. நீங்க என்ன அறிவாலயத்துல சம்பளம் வாங்கி நீங்க வந்திருக்கீங்களா ராஜா முன்னாடி? அதனால அறிவாலயத்துல வந்து வாசப்படியில இருந்து பிச்சை எந்திரதெல்லாம் நிறுத்திருங்க சார், ஏன்னா அது அழிய போற விஷயம். அதனால இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன ஸ்டாலின் நீங்க திராவிடத்தை சித்தாந்தம் சொல்றீங்க, நீங்க அப்படி எல்லாம் இல்லை, நீங்க சனாதனம் என்கின்ற மனிதர்கள் 80% மனிதர்களை கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான் அந்த உதவாக்கர் ஸ்டாலின். அதனால அதை நியாயப்படுத்தாதீங்க, நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்க. அது சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் 38 பேர்ல 23 கலெக்டர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கன்னா ஹூ ஆர் யூ, ஐ மே நாட். தயாரில்லை. வள்ளுவர் என்ன சொன்னார், விவேகானந்தர் என்ன சொன்னார், ராஜாராம் மோகன் ராய் என்ன சொன்னார், பாரதியார் என்ன சொன்னார், எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது எதுவுமே கண்ணில் படாதே.